ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு வந்து கண்ட்ரோல் பட்டன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணவும் ஃபங்க்ஷன் பண்ணு கண்ட்ரோல் பட்டனும் ஒர்க் ஆகுது. அது எப்படி சரி செய்யுதுன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்பர்ஸ் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் ஆகுனாக்கா நம்பரில் லாக் ஆன் பண்ணோம். அப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் லாக் ஆன் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஆன் பண்ண பாருங்கள். ஃபங்க்ஷன் பட்டனை எழுதிட்டு நம்பர் லாக் ஆன் பண்ண கூடும் எனக்கு நம்பர்ஸ் வீடியில். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்பர் லாக் ஆன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ நம்பர் லாக் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகணும். இது வந்து கண்ட்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகுது. இதனால் வந்து உங்கள் கீபோர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க போகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு அந்த வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணோம். அப்போ அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நான் ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்திட்டு யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அண்டர்லைன் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணால் தான் இது ஒர்க் ஆகணும். ஆனால் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி வேலை செய்யுது. ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும், கண்ட்ரோல் வந்து ஃபங்க்ஷனாக யூஸ் ஆகுது. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுங்கள். ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் பயோ செட்டிங்கில் போயிடுங்க. பயோ செட்டிங் போனதுக்கப்புறம் கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க, அதில் போயிட்டு கீபோர்டு மவுஸ் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கீ ஸ்வாப், அது வந்து எனேபிள்டு இருக்குது. இது வந்து டிசேபிள்டாக மாற்றுங்க. இப்போ நான் வந்து F10 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பி எழுத்துறேன், போல்ட் ஆகுது. அப்புறம் அண்டர்லைன் பண்ணுறேன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிவிட்டு. இப்போது நான் ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் லாக் ஆன் பண்ணுறேன். எனக்கு நம்பர் லாக் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மொத்தம் அங்கே நம்பர்ஸில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பழையபடி ஒர்க் ஆகுது. ஃபங்க்ஷன் பட்டன் வந்து ஃபங்க்ஷன் பட்டனாகவும் கண்ட்ரோல் பட்டன் கண்ட்ரோல் பட்டனாகவும் யூஸ் ஆகுது. இது வந்து இந்த மாதிரி மாற்றி ஒர்க் பண்ணும்போது உங்கள் கீபோர்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எதுவும் சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அதை வீட்டில் இருந்து சரி செய்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த நியூ அப்டேட்ஸோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.